கோவிலுக்கு அதிகமாக டொனேஷன் கொடுத்து கொண்டிருந்தேன். இப்போது ஒரு ஹியூஜ் லாஸின் காரணமாக என்னால் கொடுக்க முடியவில்லை. இப்போ அந்த கோயிலுக்கு ஏதோ ஒரு ஒரு புனரமைப்பு நடக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாகவே கோயிலுக்கு செலவு தேவைப்படுது. நிர்வாகிகள் வழக்கம் போல வந்து கேட்குறாங்க இவங்க நிறைய கொடுப்பாங்கன்னு, பட் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் இல்லைப்பா இந்த தடவை என்னால் கொடுக்க முடியாதுன்னு, பட் அவங்க ரிப்பீட்டடாக இல்லை அதெல்லாம் உங்களால் கொடுக்க முடியும் என்று அவங்க சொல்லும்போது அவர்களை என்னால் மறுக்கவும் முடியவில்லை. இது ஒன்று ரீசனு. ரெண்டாவது, அந்த கோயிலுக்கு நான் இப்போ போய் நின்னேன் அப்படின்னா இப்போ என்னால் கொடுக்க முடியலையே அப்படிங்கிறது ஒரு பெரிய வாட்டமாக என்னை வதைக்கின்றது. ஸோ ஒரு 15 நிமிஷம் கூட நிம்மதியாக என்னால் இங்கே இருக்க முடியலை. முன்னாடி அவ்வளோ சாந்தமாக இருக்க வேண்டிய அந்த இடம் இப்போது எனக்கு ஒரு கஷ்டமாக தெரிகிறதே. இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன நாலேஜ் இருந்தால் நான் அந்த இடத்துல ஹாப்பியாக இருக்க முடியும், இதை இந்த சுச்சுவேஷனை எப்படி டீல் பண்ணுறது? ஸோ இதுதான் இன்னைக்கான கொஸ்டினாக நம்ம வந்து டீல் பண்ணியிருக்கோம். எல்லாரும் வெரி 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 எக்ஸ்ட்ரீமாக ஆன்சர் சொல்லிட்டீங்க, புதுசாக என்கிட்ட எதுவுமே இல்லை. எவ்ரிவன் ஹஸ் ஆன்சர் வெரி வெல். ஸோ மேஜராக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னால், மேஜராக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது லுக்கிங் குட்னு சொல்லுவோம், மரியாதை. ஸோ ஒரு மரியாதை குறைவு ஏற்பட்டுடுமோ அப்படின்னு இருந்ததா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது இருந்தால் கண்டிப்பாக அந்த கஷ்டம் வரும். அப்போ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டியது, நாம் இறைவனுக்கு கொடுக்கறது மரியாதை எதிர்பார்த்து அல்ல, நம் அன்பை வெளிப்படுத்துவதற்காக. கொடுத்ததே அவன்தான், அவன் கொடுத்ததை நான் கொடுத்துட்டு இருக்கேன்டான்னு என் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்துக்காக தான் நான் வந்து கொடுக்குறேனே தவிர, கோயிலுக்கு எனக்கு எந்த விதமான மரியாதையும் அவசியம் இல்லைன்றது ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இருந்ததுன்னா அந்த பாயிண்ட் கண்டிப்பாக அடிபட்டுடும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கங்க. வேற என்ன இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், இறைவன் மேல் உள்ள அதீத அன்பினால் என்னால் இப்போது இறைவனுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லையேன்ற ஒரு ஃபீல் வரலாம் அப்படின்றது. சுதாமா அப்படின்றத கதையில ஒரு அரைப்படி அவள் கூட இதை போயிட்டு நான் கண்ணனுக்கு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஃபீலிங் வரும் உனக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது கண்ணன் உன்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேணாமா? ஏன்னா கண்ணன் கீதையில வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்லிட்டான், எனக்கு ரித்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கானா இல்ல? ஞானியான பக்தன் என்றால் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஞானி ஆக அதை அவனுக்கு பிடிக்கும், நீ கொண்டு போயிட்டு அவனுக்கு டொனேஷன் கொடுக்கறதா அவனுக்கு பிடிக்கும். அவனுக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம பார்க்கணும் இல்ல? நீங்க லட்சக்கணக்கில் கொடுக்கறதுன்றது உங்க திருப்திக்காக தானே கொடுக்குறீங்க, அவனை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னா. நான் சொல்லிட்டேன், நீ அரைப்படி அவளை இதுவுண்டு அவளை கூட நீ அன்போட கொடுத்தேன். அன்புனா என்ன? ஞானம், ஞானம் அன்பு, லவ் ஆல் அப்படிங்கிற பிரின்சிபிள்ல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னான். நான் வேற லெவல் எடுத்து சந்தோஷப்பட வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல. ஸோ அந்த மாதிரி ஃபீல் வரும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கண்ணனுக்கு எனக்கு எது பிடிக்கும்னு பார்த்தா அவனுக்கு வந்து பைசாவோ அல்லது மெட்டீரியல்ஸோ அவனுக்கு பிடிக்காது. நான் லவ்ல இருக்கணும், லவ் ஆல்ல இருக்கணும், எல்லாத்தையும் நேசிக்கணும். மக்கள் சேவை மகேசன் சேவை என்பது போல் இந்த உலகில் உள்ள அத்தனை பேருக்கும் நான் சேவை ஆற்றுபவனா இருந்தால் என் கண்ணனுக்கு பிடிக்கும், கர்ம யோகம் செய்தால் என் கண்ணனுக்கு பிடிக்கும். இப்படி கண்ணன் கீதையிலே சொல்லியபடி நான் நடக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்க வைராகியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்ணனையே நீங்க நினைச்சிடலாமே, அவன் கீதையில அவன் சொன்ன டிக்ளரேஷன் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடலாமே என்ற அந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா ஒரு பாயிண்டாக எடுத்துக்கொள்ள ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் பாயிண்டா நீங்க வச்சுட்டீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், இட்ஸ் அ சிம்பிள் கான்செப்ட் தட் இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னாலே ஈகோ தான்ப்பா. பணமே என்னதில்லை, எல்லாம் நீ கொடுத்தது நான் உனக்கு கொடுத்தேன், இப்போ நீ கொடுக்கல நான் கொடுக்கல, இங்க நான் என்ன பண்ணேன்? குற்றமறு வர வேண்டிய அவசியம் என்னங்க? ஏன்னா நானா சம்பாதிச்சேன், நான் நினைச்சா சம்பாதிக்க முடியுமா? ஸ்டில் வி பீப்புள் ஆர் ஃபீலிங் தட், நான் என் திறமையால என் இதனால நான் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சேன், இப்போ எனக்கு இல்லாம போயிடுச்சு அப்படின்னா, நீ திறமையால சம்பாதிச்சேன் நினைச்சா அப்புறம் லாஸ் ஆனா அதுக்கும் நீ தானே பொறுப்பாளி எடுத்துக்கணும், பலத்தான் வேணும். ஸோ ஒரு ப்ராஃபிட் வர்றதுக்கோ லாஸ் வர்றதுக்கோ உன்னுடைய திறமை மட்டும் காரணமே அல்ல. நீ கடமையை 100% சரியா பண்ணியிருந்தாலும் இறைவனின் அனுகிரகம் இருக்கும் போதுதான் அது ப்ராஃபிட்டா லாஸ் ஆனால் நிர்ணயிக்கப்படுகிறது. இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ் மிகப்பெரிய அனுகிரகம் தான் சொல்லுவேன். எனவே யாருக்கு எப்போ என்ன தரணும் அப்படிங்கிறது வந்து இறைவனும் செயலாக இருக்கின்றது. கடமையை செய்வதற்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறதடா, ரிசல்ட் பலனை எதிர்பார்ப்பதிலே உனக்கு உரிமையே இல்லை அர்ஜுனா அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லி காட்டுறார். அப்போ இஃப் யூ ஆர் லாஸ்ட் இன் யுவர் பிசினஸ் அப்படின்னு சொன்னா தட் இஸ் நாட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் அப்கோர்ஸ் நீ கடமையை தவறி நீ லாஸ் ஆயிருந்த அப்படின்னா அதுக்காக நீ வருந்தலாம். அப்ப நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், எதனால லாஸ் ஆன, உன்னுடைய மிஸ்டேக்னால நீ லாஸ் ஆயிருந்தியா அப்படின்னா விருப்பு வெறுப்பின் காரணமாக அர்த்தம். மிஸ்டேக்னா நீங்க வந்து என்னுடைய ஸ்கில் கம்மி அப்படிங்கறதெல்லாம் மிஸ்டேக் கிடையாது, என்னுடைய அடிக்ஷன்னால, என்னுடைய வெறுப்புனால, என்னுடைய அகங்காரத்தினால நான் ப்ரொசீஜரை வயலேட் பண்ணி நான் பிஸ்னஸ்ல லாஸ் பண்ணி இப்ப இறைவனுக்கு கொடுக்க முடியாம போயிருந்ததுன்னா அதுக்கு ஃபீல் பண்ணுங்க. அப்ப அந்த ஃபீலிங் என்னவா மாறும், கில்ட்டி ஃபீல் என்னவா மாறும்,
அந்த விருப்பு வெறுப்பு அடிக்ஷன் அவர்ஷன் இது எல்லாத்தையும் உடச்சு தூக்கிட்டு இறைவன்கிட்ட அந்த அன்பை பெறுவதற்கு அதை முயற்சி பண்ணும். ஏன்னா கண்ணன் 100 தடவை விருப்பு வெறுப்பு இல்லாம இரு, விருப்பு வெறுப்பு இல்லாம இரு, சமநிலையோடு இரு, அடிக்ஷன்ல இருந்தா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கான். அப்ப அதனாலதான் எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்றத லெசன் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க அடிக்ஷனால லாஸ் ஆயிருந்தா, பட் இன் கேஸ் நீங்க 100% பக்கமா ப்ரொசீஜர் பண்ணி லாஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது நீங்களே பொறுப்பாளி கிடையாது, அது இறைவனுடைய செயலாக நினைச்சுக்கிட்டு பிரசாதமாக எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை பயணித்து போய்விடலாம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் இங்க வந்து 100% நம்ம கிட்ட ஈகோவே இல்லைன்னா, சூப்பர் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லியிருந்தீங்க தண்ணீர் பந்தல் எக்ஸாம்பிள். ஸோ வெயில் காலத்துல அநேகமா இந்த சீசன்ல தான், ஸோ எங்க வந்து பாத்தீங்கன்னா மோரோ தண்ணீரோ வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. பட் எல்லாம் அரேஞ்ச் பண்ற ஒருத்தரா இருக்கும், கொடுக்குறவரு யாரோ ஒருத்தர், டே நீ கொடுறா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படின்னு சொன்னா இவர் எடுத்து கொடுப்பார் சரியா? இன்ஃபேக்ட் இவர் எடுத்து கொடுக்கறது கூட ஒரு ஃபீஸை கூட கொடுத்துருவாங்க அவங்க. இப்ப இவன் எடுத்து கொடுக்கறதுல இவனுடைய வேல்யூ என்ன இருக்கு? இவனா கொடுக்குறான், இவனே இல்லை, அவர்கள் கொடுத்தார்கள் இவன் கொடுக்கிறான். அதுதானுங்க நம்ம, எனக்கு சாப்பாடு போட்டு எனக்கு தேவையானதெல்லாம் எனர்ஜியை கொடுத்துரு, எல்லாமே எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டான். அப்ப அவன் கொடுத்ததை நான் இன்னொரு இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வேலைக்கு ஒரு இன்டர்மீடியேட்டரா தானே நான் இருக்கேன். இந்த ஃபீலிங் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு தானம் தான், நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் செயலாற்றுகிறாயா? ஒரு தானத்தை கொடுக்கும்போது நான் பண்ணிட்டேங்கிற ஃபீலிங் வந்துட்டாலே தானமே இல்லைங்கிறான் கண்ணன். ஸோ ஈகோவே இல்லாம கொடுக்கணும் அப்படிங்கிறது. தானம் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஆத்மீக தானத்துல சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ரைட் பர்சனுக்கு கொடுக்கணும், ரைட் டைம்ல கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு பர்சன் கிடைச்சிட்டான் அப்படின்னா, இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ, ஐயோ எனக்கு நான் எத்தனை பாக்கியம் செய்திருப்பேனோ நான் இந்த தானத்தை கொடுப்பதற்குன்னு பேர்ல கொடுக்கணும். அவன் நினைக்க கூடாது நான் என்ன பாக்கியம் செய்தேன், எனக்கு இவர் ஒரு டொனேஷன் கொடுத்திருக்கார் அப்படின்னு தானம் பெறுகிறவன் நினைக்கிறதல்ல. தானம் அதாவது ஒரு பிராமணனுக்கோ அல்லது ஒரு ஒரு ஞானிக்கோ ஒரு சன்னியாசிக்கோ நீ வந்து ஏதோ ஒன்று கொடுக்குற அப்படின்னு சொன்னா, இங்கே மகிழ வேண்டியது சன்னியாசி அல்ல, எனக்கு பாக்கியம் கிடைத்தது நான் அவருக்கு செய்வதற்கு என்ற ஃபீலிங்ல நீ கொடுக்கணும். ஒண்ணு, ரெண்டாவது நீ கொடுக்கற அப்படிங்கிற ஃபீலிங் கிடையாது, நான் பண்ணிட்டேங்கிற ஃபீலிங்கே இல்லாம கொடுக்கணும். இவ்வளவு அளவுக்கு ஈகோவே இல்லாம நாம ஒரு செயலை பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்லி நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கவே வந்திருக்காது. ஐ திங்க் விஷ்ணு சொன்னா இதைத்தான். ஸோ நீங்க வந்து பிரச்சனை வரும்போது மட்டும் கடவுள்கிட்ட போகாதீங்க. வெரி மோமெண்ட், ஈச் அண்ட் எவ்ரி மோமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப் கடவுள் சொல்றபடி வாழ்றேனா, கடவுள் சொல்றபடி வாழ்றேனான்னு யோசிச்சுட்டு நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே வந்திருக்காது. அவனை சொல்றதுபடி மீறி வாழும்போது தாங்க பிரச்சனையே வரும், பரவாயில்ல, தப்பு இல்லை. இப்பயாவது அவன் சொல்றபடி நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ட்ரை டு லேர்ன் லெசன்ஸ் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி திங். இப்போ இந்த ஒரு விஷயத்திலேருந்து நம்ம ஒட்டுமொத்த ஞானத்தையே கத்துக்கலாம். அப்போ அவனுக்கு நன்றி உணர்வோடு இருப்பது என்பது நாம் கீதையின்படி வாழ முற்பட்டு விட்டால் இந்த ப்ராப்ளம் மட்டுமா வரப்போகுது, உலகத்துல எந்த ப்ராப்ளமுமே வராது என்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் அழகாக போட்டு காட்டியிருந்தீர்கள். ஸோ தி சேம் திங் தான் எனக்கு புதுசாக எதுவும் தோணலை.